ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்கலாம். அத்தை கூட கொடுக்குற எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெயை வந்து பேன்ல ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதை வந்து ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்து ஆனியனை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதை வந்து ஆயிலேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதே நிலையில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கார்லிக்கை வறுத்துக்க போகிறேன். கார்லிக் வந்து வறுத்த உடனே என்ன பண்ணிக்கோங்க, இந்த எண்ணெயை நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நான்வெஜ் தான் செய்யும் போது இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி கார்லிக் எப்பயும் சேர்க்கும் போது என்ன பண்ணால், தட்டி போடுங்க. அப்போ தான் வந்து பூண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மேல் ஸ்கின்னோடையே போடுங்க, அப்போ இன்னும் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அது வந்துட்டு டிஷ் வந்து. இப்போ எக் எடுத்துக்கோங்க. எக் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஹாஃபாக கீறிக்கோங்க. ரொம்ப டீப்பாக போடக்கூடாது. இந்த ஹாஃபாக இப்படி எக் வந்து கீறின உடனே என்ன பண்ணணும்னா, இதில் வந்து நம்ம ரெட் சில்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா ரெட் சில்லி வந்து தனி மிளகாத்தூள்னா ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, சின்ன ஃப்ளேக்ஸாக கூட போட்டுக்கலாம். லைட்டாக வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம வறுத்து வச்சிருந்த ஆனியன்ஸ் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உப்பு சேர்க்கணும். உப்பு டைரெக்டாக சேர்க்காதீங்க, ஏன்னா ஒரே இடத்துலேருந்து இப்போ உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இப்படி சால்ட் வாட்டராக டிசால்வ் பண்ணிக்கிட்டு, இந்த சால்ட் வாட்டர் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சு பூண்டு ஆயிலை வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் இதுக்கு வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து புளி தண்ணி நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். புளி வந்து சீக்கிரமாக கரையணும்னா, அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா புளி வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் சாட் மசாலா கொஞ்சமாக போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஏன்னா எனக்கு அந்த புளிப்பு ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் அது போடுறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ ஸோ எக் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.